தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என வாழ்ந்த மகானின் அருளாசியோடு வீரமும் விவேகமும் நிறைந்த மனிதர்களை சுமக்கும் பூமிதான் பரவாக்கோட்டை கிராமம். வெள்ளை வேட்டி சட்டைக்குள்ளே பதுங்கியிருக்கும் கைவர்களின் அரசியல் லாபத்திற்காக கலவரத்தை தூண்டிவிட்டு பல கொலை குற்றங்களுக்காக அரசாங்கம் தேடும் குற்றவாளிதான் வேம்புலி. மிருகங்களுக்கும் தமக்கும் வித்தியாசம் தெரியாமல் தனது கண்முன்னே நடக்கும் குற்றங்களை கண்டும் காணாமல் போகும் மனிதன்தான் சுதந்திர தேசத்தின் முதல் குற்றவாளி. அந்த மனோநிலையில் இருந்து வேறுபட்டு பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்றில்லாமல் ஜாதி கலவரத்தினால் கொலைகள் சில செய்துவிட்டு குடும்பத்தையும் இழந்து சொந்தங்களை இழந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னிலை மறந்து வாழும் வேம்புலி என்கிற மா மனிதனிடம் விதியால் அடைக்கலம் தேடும் மனிதர்களை எப்படி அரவணைக்கிறான் என்பதே கதை. கற்பனை கதைதான் என்றாலும் தினம் தினம் இது நாட்டில் நடக்கும் கதை. இந்த கதையோடு நாமும் பயணம் செய்வோம். முடிவில் காதலோடு விடைபெறுவோம்.
பருக வேணுண்டா. சேர்த்ததுக்கான காரணம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு வேறிடம் வந்துள்ளாய். வேகம் விவேகம் உன்னில் உள்ளது. நீ கடந்து வந்த பாதை கரடும் முரடானது, அது மறந்து போட்டும். இன்று முதல் புதிய பாதை புலப்படுகிறது. விடியலை நோக்கி போ. விடிவு காலம் தவறை தட்டிக்கேன். தவறினால் தண்டனையை நீயே கொடு. புதிய மனிதனாக புறப்படு. போ. புது வேம்புலியாக மாறிவிடு. போ. சிஷ்யன் இல்லை, சிறுத்தை.
சிரிக்காதீர்கள் சாமி. முத மாதிரி இப்ப தொழில் பண்ண முடியல, போலீஸ் கேள்விப்படி ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா இருக்கு. நான் இத செஞ்சு கோபுரம் கோட்டையா கட்ட போறேன். ஒருவேளை கஞ்சி ஒண்ட ஒரு குடிசை, அது போதும் சாமி. காட்டு மூலிகை ஒன்றைத்தான் நீ தொழில் செய்கிறாய் மகளே, இருந்தாலும் அது தப்புதான். வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, என்ன பண்றது சாமி? என்ன போலண்டா? என்ன சார் இந்த பக்கம் பசங்க பயந்து ஓடுறானுங்கல்ல? பயம் இருக்கத்தானே செய்யும். ஆமா, தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, பொல்லாத தொழில். அத யார கட்டி ரொம்ப நாள் ஆச்சு சார். நான் காஞ்சனா பொலம்பற. மடியில கனா இருந்தா தானே மனசுல பயம் இருக்கும். நீ தான் கொஞ்சம் காமி. அருள் செய்தான் கருமல வளர்ந்த பெருந்தி அவனும் பெருந்தகை இருந்தது. என்னக்கா சொல்ற? வேணாங்க்கா, எங்களை மன்னிச்சிரு. போலீஸ் வந்தோன்னே எங்களுக்கு பயம் வந்துருச்சு, அதனாலதான் ஓடணும். அதுக்காக எங்களுக்கு உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்ல.
எங்கேயாவது போய் சொல்லுங்க. டேய், தொழில் வேணா கேவலமானதா இருக்கலாம், ஆனா உங்க அக்கா கேவலமானவ இல்லடா. இந்நேரம் அந்த புளி மட்டும் இல்லனா அந்த சொரிநாய வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாலும் போயிருப்பேனே. ஒடிய ஏன் முந்தானில ஏன் அனுமதி இல்லாம எவ்வளவு படுக்க முடியாதுரா? நிறுத்து, பொண்ணா பிறந்த பூவா இருக்கணுமா? இல்ல புயலா மாறணும். இந்த உலகம் ஒண்ண மதிக்கும் தூக்கி போட்டு மதிக்கும். கேட்டீங்களாடா, நேத்து வந்தவனுக்குள்ள வீரம் தைரியம் உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சாடா. போங்கடா போங்க, என் கண்ணு முன்னாலே நிக்காதீங்க. போங்கடா போங்க. ஏய் வேம்புலி, யோ அவங்களதான் போ சொன்ன, உன்னை போ சொல்லையா? ஆமா வேம்புலி, நீ ஒத்த இருந்தா போதும், 1000 போலீஸ் 10 பட்டாளத்தை எடுப்ப. எனக்கு வயிறு பசிக்குது, கொஞ்சம் சோறு போடுறியா? சோறு என்னடா சோறு, கம்பம் களிய கூழாக்கி அதுல நல்லெண்ணெய் ஊத்தி வாழை கருவாடு குழம்பு வச்சு தொட்டுக்க கிண்ணி கோழி பொறிச்சு வச்சிருக்கேன். வாங்கடா சாமி வாங்க. அவன் யாருன்னே தெரியல, ஏதோ அக்காவை போலீஸ் வந்து காப்பாத்திட்டான்றதா கூடவே வச்சுப்பீங்களா? எனக்கு இன்னமும் சரியா படல. அவன் ஆளும் மீசையும் தாடியும் பரதேசி மாதிரி இருக்கான். நன்றி கேட்ட பசங்கடா நீங்க. வேம்புலி அண்ணனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவர் மேல பழிய சொல்லாதீங்க. இருந்தாலும் மூஞ்சியும் பாரு. வேம்புலி ஒருத்தன் போதும், நீங்க மூணு பேரும் வீட்டு விட்டு போங்கடான்னு அக்கா சொல்லி துரத்தினப்ப வேம்புலி நம்ம கூடதான வந்தார ஒழிய அக்கா கூட இல்லையே. என்னடா இருந்தாலும் ஏண்டா பேசுறத நிறுத்திட்ட பேசு. இந்த நாக்கு இருக்க ருசி மட்டும் பாக்குறது இல்லடா, பாம்பு விஷத்தை விட மோசமானது. சாமி சொல்லுச்சு, ஓ மனசுக்கு எது சரியின் படுதோ அத செய்யன்னு சொல்லுச்சு, அதத்தான் செஞ்சேன். அது உங்களுக்கு பிடிக்கலனா நான் வரேன். மன்னிச்சு, இனிமே நீ சொல்றத மட்டும்தான் நாங்க செய்வோம். போலீஸ் ரெண்டு பேர் வர போட்டீங்க, அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது என்ன இடமோ, புதுசா பாட்டு ஏத்தி வருதா இல்ல சரக்கு ஏதாவது வருதா? இவன் மாதிரி பெருசா எப்ப பார்த்தாலும் சோட்ட பத்தியே பேசுவான். தொழில் மந்தமா நடக்குது, அதை எப்படி சரி பண்றது, அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லிருக்கியா? அக்கா, நேத்து நம்ம புளிப்பானையை பார்த்தேன், பழைய பாக்கி கொடுக்கலாம் பரவாயில்ல. அக்கா வந்து பாடுறா, வியாபாரத்தை பாருன்னு பார்த்தா பேசவே மாட்டாங்க. அவன் அவன் எப்படி பேசுவான்? அவன் தான் மேட்டூர்காரங்கிட்ட சரக்கு வாங்குறானே. அடி செரிப்பால, என்னது மேட்டூர்காரங்கிட்ட சரக்கு வாங்குறானா? ஆமாக்கா, அவன் மேட்டூர்காரங்கிட்ட சரக்கு வாங்கும் போது நான் கையங்களுமா பிடிச்சிட்டேன். எங்ககிட்ட வாங்குறத நிப்பாட்டிட்டு புது பாட்டிக்கிட்ட ஏன்டா சரக்கு வாங்குறேன்னு கேட்டு தகராறு பண்ணேன். அதுக்கு பார்ட்டிக்காரனே பைசல் பண்ணி எங்கிட்ட பணத்தை கொடுக்குறான். இங்க பாரு பணம் எவ்வளவு பாரு. அது புலி, ஏன் புலி? எடா குடம்ப ஏதாவது பேசின கோச்சிட்டு போயிடும், அப்புறம் சாப்பாட்டுக்கு நாரி போயிடும். ஜாக்கிரத, இந்த காசு கொடுக்கா நீ இங்க கூட்டு வந்த? அது இல்லக்கா, புதுசா ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கு,
அத இங்க வந்து சரக்கு வாங்க வர சொல்லிருந்தேன். ஆத்திய இன்னும் ஆள காணுமே. இங்க வர சொல்லிருக்க? ஆமா, நீ போற போக்க பார்த்தா காட்டுல இருக்க வீட்டுக்கு வர சொல்லுவ போல இருக்க. டேய், என்னடா சொல்றீங்க? என்னடா நீ இருக்க, நாம தான் பாட்டி சரி சரக்கு சொல்லுவோம். ஆனா பாட்டி வர சொல்லுது ஏதோ தப்பு நடற மாதிரி தெரியுதே. ஏய் தம்பி வாங்க சார். சாரி தம்பி, இந்த இடத்த கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க பணம், சரக்கு கொடுங்க. இந்தாக்கா. என்ன சரக்கு, எதுக்கு பணம்? வேம்புலி, உனக்கு நம்ம தொழில பத்தி தெரியாது, சுமாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு போயிறேன், அதான் உனக்கு நல்லது. போ. அப்போ சரக்கு? என்ன சரக்கு, போலீஸ் சரக்கா? புதுக்கோட்டை, பாளையங்கோட்டை, வேலூர், புழலு, திருச்சி, மதுரை, இந்த ஜெயில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் என்ன யாரும் புடிச்சதோ இல்ல, நான் பார்த்ததோ இல்ல. அப்படிப்பட்ட காஞ்சனாவ என் கோட்டையில வந்து அரெஸ்ட் பண்ணலையா? நீ யாருன்னு சொல்லு. எந்த ஊர் போலீஸ்? உன் பேர் என்னடா? பேரு விஜயகுமார். பரவக்கோட்டையில இன்ஸ்பெக்டரா இருக்கேன். போலீஸா இருந்தா பரவா கோட்டையில தான் இருக்கணும். ஏண்டா ஏ கோட்டைக்கு வந்த? நீ நினைக்கிற மாதிரி உன் கஞ்சா தொழில கண்டுபிடிக்க வரல. பின்ன எதுக்கு வந்த? வேம்புலிய அரெஸ்ட் பண்ண. வேம்புலிய அரெஸ்ட் பண்ணவா? ஆமா. வேம்புலி யார் தெரியுமா உனக்கு? பரவா கோட்டையில ரெண்டு கொலைய பண்ணிட்டு தப்பிச்சு வந்த குற்றவாளி. ரெண்டு கொலை பண்ணவனா? ஆமா. பரவக்கோட்டையில வேம்புலினா யாருன்னு தெரியுமா? அவனை பார்த்தா ஊரே நடுங்கும். பேர்ல ஸ்டேஷன்ல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? அவனுக்கு என்கவுண்டர் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக தான் அவனை தேடி நான் இங்க வந்திருக்கேன். அவனை பிடிக்க போன அஞ்சு போலீஸையும் அவன் கொன்னுட்டான். அதனால வேம்புலிய உயிரோடவோ பணமாவோ ஒப்படைக்க சொல்லி என் டிபார்ட்மெண்ட் என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தப்பதான் வேம்புலி பழைய வேம்புலியா இல்ல, எல்லாம் தழகிலா மாறிடுச்சு. காஞ்சனா, வேம்புலிய ஒப்படைச்சிரு, அதான் உனக்கு நல்லது. வேம்புலிய என்கிட்ட ஒப்படைச்சிரு காஞ்சனா. ஒப்படைச்சிட்டா? நீ அவார்டு ரிவார்டு வாங்கி நெஞ்சல குத்திக்குவ, அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கா? வேம்புலி யாருன்னு தெரியுமா? ராஜாடா, இந்த காட்டுக்கே ராஜா. நாடு நாசமா போனா நமக்கு என்ன, ஊரு உருப்படாம போனா நமக்கு என்ன? வயத்து பசிக்கு சோறு கிடைச்சா போதும்னு பண்ணி மாதிரி தின்னுட்டு மேயதாண்டா தெரியும் உங்களுக்கு எல்லாம்? என்னடா பாக்குற? தேங்காய் மண்டையா பண்றது பேசத நாட்டு நடப்பு? அடி செருப்பால நாய, சோத்த தின்னமா ஒண்டிக்கிட்டு தூங்கினோமான்னு இருக்கணும். எதுக்கு பேசுன? நாடி நார்மலா கடிச்சு துப்பிடுவேன். பாய புள்ளைக்கு திமுற பாரு. சும்மா திட்டிக்கிட்டு அள்ளி போட்டு முழுகுறாசா? இதெல்லாமா கேட்டுட்டு இருப்ப?
எங்களை மட்டும் கடிச்ச முக சொல்லு, உனக்கும் வேம்புலுக்கும் என்ன ஸ்பெஷலா? டேய் அழுக்கு மூட்டை, வேம்புலுக்கு தெரிஞ்சா உன்னை டார் டாரா கிழிச்சு போட்டுருவான். போய் சோத்த கொண்டு போய் கொடு, மூடுறா டோர, டோர மூடுன்னு சொல்றேன். வேம்புலி, வேம்புலி, வேம்புலி! மனுஷனாக்காவே காட்டுவாசி, காட்டுவாசி! டேய் கழுவாத பாக்கிட்டு யார பார்த்து காட்டுவாசிங்கிற, நறுக்கி ஊர்கா போட்டுருவோம் பாத்துக்க. அக்கா, அக்கா, அக்கா பாருக்கா புள்ளைய, இந்த வாத்தியம் எப்படி பண்ணிருக்கானு பாரு, சொன்ன கேளு பாருடா பாரு. இவன் தான் அந்த வாத்தி, தூக்குங்கடா. நரி வேட்டை தொடரும் வேம்புலி. கிளம்பு கிளம்பு, காத்து சின்ன போட்டலாம் சுருங்கி.
ஏய் டா புடி ஐயா வானவா ஏய் அடக்கி வாசி சரி சோறு தான் வானான்ற தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிறியா ஏய் பப்ளி மாசே கொத்தி வச்சா நீ அக்கா கிட்ட ரொம்ப நாள் ஆகிற போல நீ சலா கவலைப்படாதேண்ணா கூட சீக்கிரம் பாக்ஸ் வச்சு பேக்க 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 தான் பன்னெண்டு அரசியல்வாதி அஞ்சு போலீஸ்காரன் ஏழு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கொலை பண்ண குற்றவாளியை தப்பி கொடுணும்னு நினைக்கிறீங்க தப்பிக்க விட்டீங்க உங்களை யாரும் உயிரோட விட மாட்டேன் ஏய் எதுக்குடா சிரிச்ச எதுக்கு சிரிச்ச எங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது லாடம் கட்டிடுவேன் வேணும் வேணும் வேம்புலி வேணும் அவன் உயிரோட வேணும் அவன் கிடைக்கலன்னா ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன் வேம்புலி 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 எங்கடா இருக்காம மெய்யடியார்புடை சூழ அஞ்சுவை அமுதம் அளித்தாயோ நாராயணாய ஓம் நமோ நாராயண ஏய் எங்கடா போயிருந்தீங்க எனக்கு தெரியாம சொல்லி எதுவும் செய்றீங்களா அக்கா உன்னை எழுத்தவெல்லாம் துண்டா காண துணியா காண பிச்சு ஓடிட்டு போறாங்க நான் சினிமா போயிட்டு வரேங்க நான் நம்ம பேசுறேன் அம்மா சொல்லுமா அப்பா உடம்பு சரியில்லம்மா அப்படியா நீ உடனே கிளம்பி நாளைக்கு நீ அழக என்ன நாளைக்கா இல்ல இல்ல நான் இன்னைக்கே கிளம்பி வந்துடுறேன் நீ போனவை நான் வந்துடுறேன் யாருக்கா போன்ல அம்மா பேசிச்சு அப்பா உடம்பு சரியா நான் போய் பார்த்து வந்துடுறேன் ஒரு ரெட்டு ரொம்ப அழுகுறாடா நான் வர வரைக்கும் தொழில ஏற கட்டுவேங்க புரியுதா யோ வேம்புலி எங்க அப்பா கூட சரியா நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் பசங்களை பாத்துக்க வரட்டா கோப்பனுக்கு ஒண்ணாவது போயிட்டோம் சரி வேம்புலி நீங்க யாரும் இல்லீங்க சார் இந்த வீட்டுல காஞ்சனா இருக்கிறதா சொன்னாங்க சார் காஞ்சனான்ற பேர்ல எங்க ஆளுங்க யாரும் இல்ல அப்படின்னா இந்த வீட்டுல காஞ்சனா இல்ல காஞ்சனான்னு யாரும் இல்லைங்க பக்கத்து தோட்டத்துல போய் பாருங்க சார் நான் சொல்றது உண்மை சார் அது ஏதோ சும்மா சொல்லிட்டு போகுது சார் ஓ வாய மூடியா அடுத்த தோட்டத்துல போய் பார்க்கலாம் வா நான் சொல்லல அக்கா கமலிட்ட சவால் விட்டு வந்தானு அதனாலதான் போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணது அதுக்கு ஊருக்கு போனாக்கா ஊர்லயே இருக்கட்டும் ஆமா அக்காவை போலீஸ் மோப்பம் பிடிச்சி அப்புறம் நம்மளை பிடிச்சிருவாங்க நான் இப்பவே ஃபோன் பண்ணி அக்காவை அங்கேயே ஆஃப் பண்ணிடுறேன் அதை செய் ரெண்டு தொப்பி வருது பாரு ஐயா ஐயா வணக்கம் ஐயா என்னடா இந்த பக்கம் எங்க காஞ்சனா
அக்கா வெளியூர் போயிருக்க. ஆமாடா, அவங்க அக்கா சாப்பிட்டு இருக்க மெல்ல சிஓ இருக்கா, அத நீ பாட்டு. இவன் யாரு பூசா இருக்கான் ஊர்ல இருந்து வந்துக்கிறான், அக்காயும் பாத்துட்டு போறான்னு. வந்தமா பாத்தமா போனமான இருக்கணும், ஊரே ரொம்ப கெட்டு போயிருக்கு. இங்க உள்ளூர்ல இருக்கிறவனே அடையாளம் காண முடியல, நீ வேறயா? தப்பு தண்டா பண்ணுன அவ்வளவுதான், அப்பாவ ஊர்ல இல்ல. என்னடா ஐயா, உங்க அக்கா மேல சத்தியமா சொல்ற? என்னடா சொல்ற? எங்க அக்கா மேல சத்தியமா சொல்ற? அவ வெளியூருக்கு வேலையா போயிருக்கா. எதுக்கு? சரக்கு கொண்டு வரதானே. பாத்து எடுத்துட்டு வர சொல்றா, வழியில எங்கன்னா மாட்டிக்கிட்டு எங்க பேரை எடுத்துட்டு போறா. சார், இப்பெல்லாம் நான் தொழிலே செய்யறது இல்ல சார். ஆமாங்கய்யா. ஏய் கருப்பாம்பூச்சி, யாருகிட்ட நசிக்கிடுவோம் பாத்துக்க. டேய், உங்க அக்கா காஞ்சனா இன்ஸ்பெக்டர் கபாலிட்ட ஏதோ சவால் விட்டாலமே. முடிஞ்சா வேம்புலியை பிடிச்சி பாருன்னு. அதனால வேம்புலிக்கும் காஞ்சனாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஆமா, உங்க அக்கா எந்த ஊர் போயிருக்கா? அது ஆந்திரா பாடுறாச்சு. அக்கா வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, புரியுதா? கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். போலீஸ் கூடவே வேம்புலி என்ன இருக்கு அதை தெரியாம தம்பி பேசுங்கள. என்னன்னு பாருங்க, அந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. பதில் சொல்லல, யார் நீ? அழாத, அழுறது எனக்கு பிடிக்காது. என்ன விட்டுறீங்க? அந்த நாலு பேரை நான் கொல்லாம விட மாட்டேன். எந்த நாலு பேரு? பொறம்போக்கு இடத்துக்கு ஒரு பட்டா கேட்டேன்னு. நான் பாத்துக்கிறேன் பொறம்போக்கு.
நான் பாத்துக்கிறேன். பேசவே மாட்டேங்கிறேன். என் பேர் செல்வி. என் ஊர் மதுக்கூர் பக்கம். எங்க ஊர்ல எந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அந்த நாலு பேரும் ஒருத்த டாக்டர், ஒருத்த தொழிலதிபர், இன்னொருத்த கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரி. இவங்களுக்கெல்லாம் தொட போறவ ஒரு போலீஸ்கார. நீ நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எதுக்கு வண்டியை மடக்குறீங்க? எதுக்கு வண்டியை மடக்குறீங்க? இந்த ஊர்ல ரோடு பண வசதியான தண்ணி கூட இங்க கிடையாதுங்க. அதனால தான் மடக்குறோம். அதுக்கு நானா கடச்சேன்? நீங்க இதெல்லாம் சரிங்க இல்லங்களா? இப்ப நாங்க ஏன் நானே மடக்குறோம்? இங்க பாருங்க, உங்க தேவைக்காக போராடுங்க. அதுக்காக அதிகாரி வண்டி எல்லாம் மடக்கிறது சரியில்லை. எது சார் சரியில்லை? நீங்க சரியா இருந்தா நாங்க ஏன் சார் போராட்டம் பண்ண போறோம்? எங்க தேவையை பூர்த்தி செய்யற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். உட்காருங்கடி, எல்லாரும் உட்காருங்க. அப்படியே ஆமா ஆமா, எல்லாரும் உட்காருங்க. நகரத்துக்கு யாரும் சார், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க சார். இத பாருங்க, உங்க கோரிக்கையை அரசுகிட்ட கொண்டு போறேன். உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி தரேன். இப்போ எனக்கு வழிய விடுங்க. சொன்னா கேளுங்க, வழிய விடுங்க. நான் போறோம். போன வழிய தான் வர ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் நடந்தது இல்ல. வரவங்க எல்லாம் இததான் சொல்றீங்க. நம்பிதாங்க ஆகணும். அரசியல்வாதிகள் நம்புறீங்களோ இல்லையோ, அதிகாரிகள நம்பிதான் ஆகணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க சார். அவ்வளவுதான். வரைக்கும் நகர மாட்டோம். சரி, டைம் கொடுங்க, கண்டிப்பா செஞ்சு தரேன். உங்களை நம்புறேன். இப்போ உங்களை நம்பி தான் கலஞ்சு போறோம். உங்களுக்கு இப்ப வழிய விடுறோம். ஆமா போங்க, போங்க, வாங்க. அரசியல்வாதிங்க மாதிரி நாமளும் இலவசமா வாக்குறுதியை கொடுத்துதான் பொழப்பு நடத்த வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? என்ன விட கட்டு கேட்கிறவனதான் பைத்தியக்காரன் சொல்லுது இந்த உலகம். மனுஷனுடைய எல்லா தோல்விக்கும் பயம்தான் காரணம். கேள்வி கேட்டு பழகு, அப்பதான் பதில் கிடைக்கும். மத்தவங்க மென்னுக்கு நடந்த நினைச்சு விரக்கில பேசாத. அதிகமான ஆசைக்காகவும் சுய தேவைக்காகவும் பொண்ணுங்களை நாசம் பண்ற கூட்டத்தை என்ன பண்றது? சார் வணக்கம். சார் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்தாங்க. சரிங்க, பத்திரம். சரிங்க. லஞ்சம் தவிர் நஞ்சம் நிமிர்னு இங்க எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் லஞ்சம் வாங்குறவனும் கொடுக்கறவனும் திருந்தவே மாட்டானுங்கய்யா. Thank you.
பாத்தீங்களா? குற்றவாளிக்கும் வேறுபாடுகள் எதுவும் கிடையாது. பப்ளிக் மத்தியில்
கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலே குற்றவாளிங்க எல்லாரும் போற பாதையில தான் நாமளும் கிரிமினலா டிராவல் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயத்தையே நாம தெளிவா ஆய்வு செய்ய முடியாது. பின்ன எப்படி சார் மத்தவங்க புரிஞ்சுக்க முடியும்? முடியும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் உருவாகிற இடம், அவன் போய் சேர இடம் எதுன்னு நல்லா விசாரிங்க. ரயில் தண்டவாளம் மாதிரி நம்ம பார்வையில குற்றவாளி தான் இன்ஜின். அதோட இணைந்து இருக்கிற ரயில் பெட்டிகள் தான் அவனுடைய குடும்பமும் நண்பர்களும். எந்த பெட்டியில யார் எங்கே டிராவல் பண்றாங்க, எந்த சூழ்நிலையில டிராவல் பண்றாங்க, அதை உன்னிப்பா பார்த்தாலே போதும். சர்வதேச குற்றவாளியா இருந்தா கூட அவன் நம்ம கஸ்டடி. நம்ம குரூப்ல இருந்து ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்பெஷல் ஆபீசர்ஸா செலக்ட் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். வெல் மிஸ்டர் ரெடிவேல். எஸ் சார். மிஸ்டர் பிரபாகர். எஸ் சார். நீங்க ரெண்டு பேர் தான் ஸ்பெஷல் டீம். ஐ நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆபீசர்ஸ். உங்களை பத்தி நல்லா தெரியும். அதனால தான் இந்த டீம்ல உங்களை செலக்ட் பண்ணேன். ஓகே சார். வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நீங்க பப்ளிக்கோட மிங்கிள் ஆகும் போது நீங்க போலீஸ் ஆபீசர்னு ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. ஓகே சார். எல்லா இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அப்பப்போ எனக்கு ஃபோன் மூலமா தெரிஞ்சாகணும். There should be no delay. Okay? Understood? Yes, sir. All the best. Varan, sir. முதல்ல எங்க அப்பன அவன் சமாதானம் போய் ஒதுக்கணும். உனக்கு நான் சொத்து சொக்க வைக்கல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சக்கமாவோ இந்த குச்சி துணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத கையில குடுத்து கண்ண முடிட்டா இந்த குச்சி நான் மந்திரக்கோடா இல்ல இது ஒரு ஐடி கம்பெனியா இல்ல ரிசர்வ் பேங்கா இத வச்சு நான் எப்படி 100-200 சம்பாதிக்க முடியும்? இது தேவையில்லை. வாங்கடி வந்து தண்ணிய புடிச்சுக்கோங்க. என்னது டியா? எவ்ளோ கொழுப்பு இருந்தா என்ன டீ போட்டு பேசுவேன்? உன்ன டீ போட்டு பேசாம பெரிய கலெக்டர் பொண்டாட்டி ஆமா மேடம் கூப்பிடுவாங்களா என்ன? அக்கா முளை வைக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எனக்கு ஒரே ஒரு குடம் தண்ணி கொடுக்க. இவகிட்ட என்னடி பேச்சு? ஒரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சிட்டு போவியா? நீ பேசி பாரு. வச்சு பாரு. கைய வச்சா என்னடி பண்ணுவ? வச்சு பாருடி. எனக்கு சண்டை இருக்கு. கைய வச்சு பாரு. அது எல்லாரும்
எல்லாரும் கொண்டு கொடுங்களா வாங்க போதுமா நல்ல சிரிப்பு தண்ணியே வரல எல்லாருக்கும் குடத்தை கொடுத்துட்டு இருக்க குடம் குடுக்கறியே தண்ணி வருமா இது எப்படி இருக்கு தெரியுமா மொட்டை அடிச்ச பொம்பளைக்கு பூ கொடுத்த மாதிரி இருக்கு இப்படிதான் உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தி இருந்தா ஊர் விளங்குற மாதிரி தான் ஏன் அவசரப்படுற அவளை முட்டா இல்ல நானு தண்ணி வர அங்க பாரு தண்ணி வர போதுமா மொட்டை தண்ணியில தள்ளியிலே போ எப்படி வரீங்க நானும் பாக்குறேன் நீங்க போய் தண்ணிக்கு சண்டை போடலாமா தண்ணியே வராத இந்த ஊர்ல எங்களுக்கு தண்ணியையும் கொடுத்து குடத்தையும் கொடுத்திருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும் சார் பரவாயில்லம்மா ஏ சிவகாமி எதுக்கு இங்க நின்னு சும்மா பேசிட்டு இருக்க போய் தண்ணிய முதல்ல புடி இல்லனா காலி ஆயிடும் ஆமாமா தண்ணி காலி நீ போய் தண்ணிய புடி போ ஆமா சிவகாமி உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்காமே ஆமாண்டி அடுத்த மாசம் பொண்ணா பிறந்தா யார் வீட்டுக்காவது போய் தானே ஆகணும் வேம்பலிக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போறோம் சாயங்காலம் போலாம்னு இருக்கேன் நீயும் என் கூட வரியா ஆ போலாம் கண்டிப்பா சீக்கிரமா போய் தண்ணிய புடிச்சிட்டு வா சரிடி வேம்புடிக்கு பத்திரிக்கை வைக்க போறியா அமுக்கு ரெண்டி வேம்புடி அப்படியே அமுக்கிட்டு நான் வாடு வாங்கினேன்லப்பா வர்றேன் டிரைவர் வண்டி எடுப்பா பாக்ஸிங் போனோம் டைம் இருந்தா அப்படியே கிளினிக் போயிட்டு வந்துடலாம் ஓகே சார் ம் நீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்கண்ணா ஆ போகலாம் பண்ணிருக்கான் அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கே அப்ப வேம்புலி இந்த ஊருக்குள்ள தான் இருக்கு இப்ப சொல்றேன் ஓய் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நான் வரேன் உன் கூட என்ன குறுக்கல உங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல அட்வைஸ் பண்ண அவனுக்கு பிடிக்கல சரி இளம் வயசு அப்படிதான் இருக்கும் சரி குறுக்கள் தனியா இருக்க போங்க வரங்க வேம்புலி மொத்தத்துல ஊருக்குள்ளதான் இருக்கான் உள்ளம் குளிர்வே
குற்றம் செஞ்சா கொல்லப்படணும். ஏய், உங்களுக்கு சேர்த்து தான் போராடுறேன். தெரியாம வேலை வேகமா நடக்குது போல இருக்கு. ஏன் இந்த கொலவெறி? சனாயினா எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். காட்டாறு மாதிரி யாருக்காகவும் அடங்கி போக மாட்டேன். அன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியார் என்கிட்ட தப்பா நடந்துட்டாரு. ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட போய் சொன்னேன், காதலே வாங்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் ரிப்போர்ட் கொடுத்தேன், கிழிச்சு போட்டாங்கல. ஆனா இந்த தங்கச்சி உங்ககிட்ட வந்து கதறின, நீங்க அந்த வாத்தியாருக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கல்ல. வேம்புலி, ஊருக்கு நீங்க குலசாமி யானை, எங்களுக்கு நீங்க தகப்ப. வாத்தியாருங்கிறவ வழிகாட்டி, டாக்டர்ங்கிறவ கடவுள் மாதிரி, இது எல்லா மனுஷனுடைய நம்பிக்கை. இந்த நனப்புல மண்ணை வாரி போடுறவன் உங்களை மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும் இந்த ஊரு நல்லா இருக்கும். நாங்க வரோம் சாமி. எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தை மாத்திட்டு இருப்பேன்? நல்லது நடக்கிற வரைக்கும் மிரட்டுவேன். இந்த உலகத்தை யார் சுரண்டி திங்க வந்தாலும் நான் தான் இருப்பேன். அப்படி மாத்திக்க மாட்டேன். ரொம்ப பேசுறேன். ஹலோ. ஹலோ ஜிகே சார், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ராஜதர பேசுறேன் சார். சொல்லுப்பா. சார், உங்க ஃப்ரெண்டு டாக்டர் தாசில்தார் ரெண்டு பேரும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு உங்க மேல புரி வச்சிருக்கான். கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கங்க. ஐயோ போலீஸ், 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 என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. போலீஸ்! ஓ, என்ன அழுது புலம்போன்னு நினைச்சியா? அந்த பக்கம் போ, லெஃப்ட்ல போய் ஓரம் பண்ணி பாட்டு. பாதுகாப்பு கொடுக்க எங்களை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. பெரிய வண்டி வச்சுட்டு சுத்திட்டு தேவையில்லாம சின்ன வண்டியை மடங்கிட்டு இருக்க முடியாத வண்டிய.
வணக்கம் முதலாளி. கஷ்டப்படும் போது கை கொடுக்குறதுதான் உண்மையான நண்பன். எங்கயா போன நீ? ஏன் முதலாளி இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீ போட்டதுல ஒருத்த கிளம்பிட்டா உங்களுங்களே எனக்கு தகவல் சொல்றாங்க. விதைச்சவன் தானே அறுவடை பண்ணணும். நீ தானே என் வண்டியை மடக்கின. யார் என்னன்னு தராதரம் தெரியாது. யார் இருந்தாலும் புது எஸ்ஐ முதலாளி. போக போக நம்ம பைபாஸ்க்கு வந்துருவான். நம்ம மேட்டுக்கு வாங்க. அது மேட்ரா? என்ன மேட்ரு? கோழி குழம்பு ருசி பார்த்தவன் அதை தின்னு முடிச்சுதான் உள்ளங்களை நக்கி பார்ப்பானா? அந்த மாதிரி தான் ஒரே இலையில கூட்டாஞ்சி வரை சாப்பிட்டோம்ல, அதோட வினதாயா இது? அந்த விருந்த போட்டதே நீங்க தான் முதலாளி. என்னையா குத்தி காமிக்கிறியா? அந்த பொண்ணு எங்க? பைத்தியக்கார வேம்புலி எங்க? கண்டுபிடி. ரொம்ப நாள் தலைவலி முதலாளி. கிடைச்சா விட்டுருவோமா? விடுவோமா பிடிப்போமானு தெரியாது. முடிச்சிட்டு வந்து பேசு. சரி முதலாளி, வர முதலாளி. யோ எஸ்ஐ, பெரிய மனுஷங்க சௌகோசம் எப்பவுமே நமக்கு தேவை. கம்ப்ளைண்ட் வராத பார்த்துக்கோ, புழைக்க கற்றுக்கோ. சொல்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோ. சார், பெருச்சாளிங்க இருக்கிற வரைக்கும் அதை வலையில் பாம்பு நுழையத்தான் செய்யும். நான் பாம்பு இல்லை, பெருச்சாளி இல்லை. சொன்னால் கேட்க மாட்டேன். நல்லா இரு, கொடுப்பாங்க நல்ல மெடலை வாங்கி. குதே சார், ரெடியா வண்டியா? Ah!
ஐயா, சீக்கிய கொலை பண்ணி போட்டிருக்காங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஓகே ஐயா, ஓகே ஐயா. சாரிம்மா, சாரிம்மா, சாரிம்மா. பரவாயில்லைங்க. ஆமா, என்னது கல்யாண பத்திரிக்கை? சிவகாமியோட கல்யாண பத்திரிக்கை. சிவகாமி கல்யாணமா? ஏமா, இந்த அண்ணனுக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டியா? கண்டிப்பா நான் கொடு. குடும்பம் இதல வச்சு பத்திரிக்கை கொடுக்கறேன். தப்பா அதெல்லாம் உன தப்பு. கண்டிப்பா நான் வந்தறேன். சரிண்ணா. ஏமா இங்க வா. ஆமா, ஏன் பேர் மணிதானே, ஏன் வேம்படி என்று கொடுத்து போறேன். ஐயோ மனுஷங்க, நம்ம கொடுத்து பேனா கொடு. மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துரு, கண்டிப்பா. வேம்புலி அப்ப வேம்புலி இங்க தான் இருக்கறான். நம்பர் 27 வீட் நம்பர். சீக்கிரமாக தப்பிச்சு போயிட போறான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தெரியுதா இல்லையா? நீங்க தண்ணி கொடுத்துறதுல அவரேதான் வேம்பூர்ல இருக்கானா இல்லையா? இல்ல, யாரும் இங்க இல்ல. அப்படி சந்தேகமா இருந்தா உள்ள போய் பாத்து. ஒரு கண்ணு வச்சு பாக்கல, அரை கண்ணு வச்சு பாத்துருக்கேன். எப்படி ஒழுங்கா தெரியும் உனக்கு? உனக்கு ஞாபகம் இருக்குதா அண்ணன்கிட்ட போன் வரும்போது நீ என்ன பண்ண? ஐயோ, அடிச்சல எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு லவருக்கு பயங்கர சண்டை. ஃபேமிலியை பார்த்துருக்கேன். நீ டிபார்ட்மெண்ட்டே பார்க்க, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? சிவாஜி
அந்த வேம்புலியை பார்க்க வேண்டும் என்று
அப்ப மட்டும் நான் தப்பிக்கலன்னா என்ன கொண்டிருப்பாங்க.
சதீஷ், இவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் சார். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஏன்னா வேம்புலி அவர் தேடி போன நாள்ல இருந்து அடுத்தடுத்து நாலு கொலைகள் நடந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு சார். ஸோ இது நமக்கு தெரியுது, நமக்கு தெரியாத மாதிரி அவர் பேசுறாரு, சாரி நடிக்கிறாரு. வாங்க போலாம். விராச்சாமி, விராச்சாமி. வணக்கம் ஐயா. ஐயா, கூப்பிட்டு விட்டா ஸ்டேஷனுக்கு வர மாட்டியா? அவ்வளோ பெரிய ஆயிட்டே நீ. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பொண்ணு பெரிய மனுஷியா இருக்கையா, அதனால ஊருக்கு பத்திரிக்கைக்கு போயிருந்தேன், அதனால மறந்துட்டேயா. போச்சு, ஆனால் எனக்கு மறக்காது இல்லை, பொண்ணு வயசுக்கு வந்தது. யோ, ஏரியா வண்டியில. ஐயா. ஐயோ, ஏரியா. வா பின்னாடி. ஆமா, உன் பொண்ணு பேர் என்ன? வசந்தி சார். வசந்தி. ஐயா வேணாய்யா, வேணாய்யா. தாய் மாமன் பரிசு. அவளுக்கு தாய் மாமன் இருக்காயா? இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா முத தாய் மாமன் நான் தான். புரியல ஐயா? காது காது வச்ச மாதிரி கதை நடக்கணும். அப்படி இல்லை, உன் வீட்டில் கஞ்சா இருந்துச்சு, கள்ளச்சாரம் காசுனான்னு சொல்லி கேஸ போட்டு உன் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழாவில் மண்ணை போட்டுருவேன். புரியல? குடும்பத்தோட உள்ள வச்சிருவேன். என்ன சொல்ற ஐயா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்யறேன். செய்யறல்ல, நம்ம சொன்னதை செய். சரிங்க ஐயா. உனக்காக தோட்டத்தில் வெயிட் பண்ணுவேன். போ. சரிங்க ஐயா. பொண்ணோட வந்து சேரு. போடா. ஐயா பரவாயில்லையே, சொன்னபடி செஞ்சிட்ட. நீ போடா போடா. பொண்டாட்டிக்கோ இந்த மாதிரி நிலமா வந்தா என்ன வெட்டி கூறு போட்டுருவேன். சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? ஏய், நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட. எல்லாம் ஒரு போலீஸ்காரன் வெக்கமா இல்ல? ஏய், என் மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கைய வச்சுட்டு விட்டாதானடா. வெட்டுங்கடா, வெட்டுங்கடா, வெட்டுங்கடா.
அடைக்கலம் தேடி வந்து உன்னை அபகரிக்கிறது ஒண்ணுதான். நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் நம்மால தீர்க்க முடியாது. நம்ம கவனத்துக்கு படுற தப்பையாவது நாம தட்டி கேட்கணும்ல. நிறைய கேள்விக்கு பதில் நாலு சுபத்து கூட கிடைக்காது. வெளியே வந்து போராடினாதான் குறைச்சு வெடிக்கும். கேள்வி கேட்க ஒருத்தன் அவன் மக்களுக்கு அறிமுகமான நல்ல நண்பனா இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும். எனக்குன்னு தனிப்பட்ட ஆசையோ எதிர்கால கனவோ இல்ல. பிறந்தாச்சு வாழ்ந்தாச்சு, மக்களுக்கு ஏதாவது செய்யணும். கிளம்புறேன். செல்வி We'll be right back.
பூர்வம் உயர்த்தி வர்றாண்டா, இங்கு புதஞ்சு போன உயிர் வீரம் புகுத்த வர்றாண்டா. சர்வா கூறு போல பார்வை துடிக்குது, நான் பட்ட துன்பம் வேதனைக்கு மாற்றம் தெரியுது. கட்டம் கட்டி முதுகில் குத்தும் பஞ்சம் புரியுது. நான் புலி தேரு போல நிமிந்து நின்னா வானம் முட்டுது. ஜெயிக்கிறவன் இவன் தாண்டா, பாசத்துல அன்னை தாண்டா, அன்புக்கு அடிமை தாண்டா, நமக்கெல்லாம் அண்ணன் தாண்டா. பூமி பார்க்க சாமி வர்றாண்டா, ஓடி வர்றாண்டா, உங்கள தேடி வர்றாண்டா, தாய போல அரவணைக்க தெய்வம் வர்றாண்டா. Come on.
போதுமே, நீங்களே பாருங்க. போங்க பாருங்க, பாத்துலாம் பாத்துக்கலாம். போலீஸ், திரும்பவும் சொல்றேன், என்ன என்ன வேணாலும் செய்யுங்க, இவனுங்களை விடுங்க. நடக்காதுன்னு தெரியாம உங்க பின்னாடி வரல, எதுவும் நடக்குன்னு தெரிஞ்சுதான் அமைதியா இருக்க. என்ன பேசிட்டே இருக்க? அவன் வேலைங்க அவுத்துட்டு பாரு. இங்க ஒண்ணு பட்டிமன்றம் நடத்த வரல, கவர்மெண்ட் அதிகாரியும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண நீயாரா? உலகத்தை திருத்த நாங்க வரல, மாத்த வந்திருக்கோம். 7 வயசு குழந்தையும் 70 வயசு கல்வியும் பார்த்தாலே தெருநாய்களை தாண்டா கொண்டோம், அது தப்பா? தப்புதான். அப்படின்னா அந்த தப்பா திரும்ப திரும்ப செய்ய வேண்டா. உங்கள பிள்ளைங்களுக்கு எதிரா ஒரு தப்பு நடந்தா வெளிநாட்டுல எல்லாம் உடனே கொடனே தண்டனை, அதுவே நம்ம நாட்டுல மட்டும் விதி விளக்கே. குற்றவாளின்னு தெரிஞ்சோம், விசாரணை விசாரணைன்னு காலத்தை ஒட்டி தடையத்தை அழிக்கிற கூட்டம் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் மாத்து மருந்து தேடாத, சட்டத்தை பார்த்து தீர்ப்ப கொடு. ஏடி கேள்வி கேட்க ஒருத்தான், நல்லது மட்டும் செய். நல்ல வேட்டி கட்டவெல்லாம் நெஞ்சு மேல ஏறி விதிச்சோம். என் கூட இருந்தவன்
துரோகி நான் அவனை வளர்த்த நான் சரியில்லைன்னு தானே அர்த்தம் எதுக்கு திசை தரப்புற நான் மட்டும் தானே நான் வாழும் வரலாறுடா என் மரணம் கூட பேசும் சார் உங்க கையில துப்பாக்கி இருக்கு நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன் வேம்புலி என் உசுரை காப்பாத்தின சாமியா நீ உன்னை கொல்ற அளவுக்கு என் மனசுல பலம் இல்லையா மேலெடுத்து பிரஷர் இந்தா One more.